எல்கேஜி யூகேஜிலாம் இப்போது எல்லாருமே எல்லா பேரண்ட்ஸுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த இது வந்து கண்டிப்பாக என் பொண்ணு எல்லாம் என் பையன் வந்து படிக்கணும்னு ஒரு நல்ல ஸ்கூலில் வந்து சேர்த்துடுறாங்க. பட் வந்து அது எதுக்காக சேர்க்குறாங்கங்கிறத ஒரு பேசிக் இதே தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதில் வந்து சேர்த்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து எம்சிஏ முடித்தேன், நான் வந்து எம்சிஏ முடித்தோன்னா வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது நம்மளுக்கு எம்சிஏனா என்னது, ஒரு ஸ்டடீஸ் பற்றின ஒரு எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லை. நான் எம்சி முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது தான் எனக்கு என்னதுன்னா, ஓகே இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், நான் லேர்ன் பண்ணால் தான் நம்ம வந்து நம்மளுக்கு ஜாப் கிடைக்குங்கிற ஒரு பேசிக் இதை எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிது. நான் மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே 90 எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம், அப்படி தான் இருந்திருப்போம். நம்ம வந்து காலேஜ் படிச்சிருப்போம், பட் நம்ம காலேஜில் எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்காது மீன்ஸ் ஆனால் நம்ம எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம். அதுக்கு ரீசன் என்ன வந்து, நம்மளுக்கு ஒரு பேசிக் மெச்சூரிட்டியே நம்மளுக்கு வந்து அப்போ அந்த டைமில் இருந்திருக்காது. எல்லாருக்குமே வந்து இப்போது எல்கேஜி யூகேஜியில் அவங்க பொண்ணாக ஒரு பையனை சேர்க்குறீங்கன்னா படிப்புனா என்னன்னே தெரியாது அந்த அந்த குழந்தைங்களுக்கு. 3 வயசுலாம் எல்கேஜி சேர்க்குறோம், முன்னாடிலாம் 6 வயசில் தான் ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டே சேர்ப்பாங்க. நம்ம வந்து நான் 94 டேட் ஆஃப் பர்த், அப்போலாம் நம்மளுக்கு 6 வயசு ஆகும்போது தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டே சேர்ப்பாங்க. அப்போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு 5ஆம் கிளாஸ் பிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு படிப்புனா என்னென்ன தெரியாது. ஸோ அந்த டைமில் கொண்டு நம்ம வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு 3 வயசு குழந்தைக்கு படிப்புனா என்னென்னு தெரிய போகுது சொல்லுங்கள். ஒன்றுமே தெரியாது, எல்கேஜியில் தெரியாது, யூகேஜியில் தெரியாது. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னென்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து படிப்புனா என்னென்னு தெரியாது. பட் நம்ம ஒரு குழந்தைய வந்து நல்ல ஸ்கூலில் சேர்த்து அந்த குழந்தை 5ஆம் ஸ்டாண்டர்ட் முடிக்கிறதுக்குள்ளேயே அப்ராக்சிமேட்டாக நம்ம எவ்வளோ செலவு பண்ணிடுறோம்னா 5 லேக்ஸ் வந்து நம்ம செலவு பண்ணிடுறோம். இதுக்கு அல்டர்னேட்டிவ் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 5 லேக்ஸ் வந்து அந்த குழந்தையோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த குழந்தை வந்து எல்கேஜி யூகேஜி கிளாஸ்லாம் அந்த குழந்தையோட ஜாப் வந்து என்ன பண்ண போகிறது கிடையாது, ப்ரிடிக்ட் பண்ண போகிறது கிடையாது. ப்ரிடிக்ட் மீன்ஸ் என்ன வந்து, அது வந்து ஜாப் வந்து கேரண்டி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதில் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 5 லேக்ஸ் செலவு பண்ணுறதுக்கு, நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் அந்த குழந்தை முடித்த உடனே நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் படிக்கிறதுக்கு இல்லை வந்து இன்ஜினியரிங்கில் ஒரு நல்ல இது படிக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹையர் ஸ்டடீஸில் வந்து உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு வந்து நீங்கள் 5th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்டு இல்லை இதில் இந்த டைம்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அமௌண்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட்டு. இதுக்காக நான் வந்து நீங்கள் படிக்கிறீங்களா படிக்கிற இதனால பாஸ் தான், அது வந்து நம்ம ஜாப்க்கு வந்து அது ஒரு கேரண்டி இருக்காது. ஆனால் வந்து ஹையர் ஸ்டடீஸ் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து நான் இதை ஏற்கனவே நேரில் பார்த்து தான், 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருவாங்க. 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே அவங்க வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் படி 5 லேக்ஸ் வந்து 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே 5 லேக்ஸ் காலி ஆகிட்டு. இதே 12th ஸ்டாண்டர்ட் போகிறாங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் போகும்போது என்ன ஆகுன்னா அதோட ஃபீஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். இப்போது 12th முடிக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 லேக்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூலில் வாங்கிடுறாங்க. அந்த 25 லேக்ஸையும் அவங்க வந்து அல்டர்னேட்டிவ் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு இப்போ அந்த 25 லேக்ஸ் அவங்களுக்கு சேவ் ஆகிருதுன்னா அந்த பொண்ணை ஒரு பையனை வந்து என்ன பண்ணிக்கலாம், டாக்டருக்கு சேர்த்து விட்டுருக்கலாம். டாக்டருக்கு வந்து டொனேஷன் 25 லேக்ஸ், இதே நீங்கள் நல்ல மார்க் வந்து உங்களுக்கு டொனேஷன் கூட தேவை கிடையாது. ஒரு 10 லேக்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து டாக்டரேட் படிச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஸ்கூலுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ ரூபா வந்து நம்ம இவ்வளோ காசு வந்து எதுக்கு நம்ம பே பண்ணுங்கிறதா என்னோடய கொஸ்டின். இதுக்கு வந்து இப்போ நீங்கள் எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்க வந்து அந்த ஸ்டாஃப் வந்து மேனால் வந்து அந்த குழந்தைங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு நான் வந்து எல்கேஜி யூகேஜிக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஒரு இது இருக்காது, அந்த அவங்க வந்து விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிசிடி 1 2 3லாம் சொல்லிக் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதுக்கு வேலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்கேஜி யூகேஜி கிளாஸ் கட் பண்ணிவிட்டு அதை நீங்களே என்ன பண்ணிக்கலாம், வீட்டிலேருந்து நீங்களே என்ன பண்ணலாம்னா சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா அதில் ஒரு 1 லேக் சேவ் ஆகும். எல்கேஜி யூகேஜி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 லேக் சேவ் ஆகும். ஸோ 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படி தான், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த பொண்ணுங்களுக்கு என்ன என்ன சொல்லி ஒரு பெரிய லெவலில் சிலபஸ் இருக்காது. மேக்ஸிமம் என்ன இருக்கும்னா ஏபிசிடி, ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் இதாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கே தெரியும், நம்மளே என்ன பண்ணிக்கலாம், இதை வீட்டிலேருந்து நம்மளே சொல்லிக் கொடுத்துடலாம். ஸோ அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்க வந்து பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது, அவங்களும் நம்மள மாதிரி ஒரு இப்போ எல்லாருமே வந்து குறைஞ்ச ஒரு பிஎஸ்சி ஆர் எம்சிஏ படிச்சிருக்கோம். ஸோ வந்து பேரண்ட்ஸ் நம்மளே என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு வந்து நம்ம ஒரு ஸ்கூலுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது அதை காசு வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல நல்ல காலேஜில் சேர்த்து விடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நல்ல நல்ல காலேஜஸ் இருக்குது, அந்த காலேஜில் நம்ம சேர்த்து விட்டுட்டோம்னா வந்து நம்மளுக்கு படித்து முடிச்சு நான் வேலை கிடைச்சிடும். ஆனால் வந்து இங்கே ஃபீஸ் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஃபீஸ் அதிகமாகனாலும் பரவாயில்லனு சேர்த்து விட்டிங்கன்னா பரவாயில்ல, அங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கும்போது 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபரும் வரப்போகிறது கிடையாது. அதனால் அதை வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு நார்மல் ஸ்கூல்லே நீங்கள் படிக்கலாம். அதை விட்டுட்டு வந்து ஒரு சிபிஎஸ்சியில் தானே சேர்ப்பேன், அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்க, அமௌண்ட் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்கேஜி யூகேஜி கிளாஸை கட் பண்ணுறது பெட்டர். அண்ட் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு நார்மல் ஸ்கூல்லே படிக்க வைக்கலாம். படிக்க வச்சுட்டு 11th 12th மட்டும் ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு காலேஜுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணி ஒரு நல்ல கல்வியை கொடுத்தாலே போதும். வந்து
நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா குழந்தை வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வந்து செட்டில் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ், இதுக்கு பின்னாடிலாம் அதான் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து எல்கேஜி யூகேஜிலாம் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லி இந்த கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா கஷ்டப்படுறவங்க வந்து இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ என் போனால் நல்ல ஸ்கூலில் படிக்கணும், என் போனால் என் பையன் நல்ல ஸ்கூலில் படிக்கணும்ன்ட்டு அந்த ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க கூட என்ன பண்ணிக்கிறாங்க, எல்கேஜி யூகேஜியில் வந்து யூகேஜியில் கஷ்டப்பட்டு அமௌண்ட்டை சேர்த்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. இதனால் வந்து பாதிக்கப்படுறது யாருன்னா வந்து அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து இன்னும் வந்து ஏழையாகிட்டு போகிறாங்க. இந்த கோர்ஸ் இந்த ஸ்கூல் நடத்துகிறவங்க அந்த பிஸ்னஸ் இதில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வச்சு இன்னும் பணக்காராகிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எப்போதுமே அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்களுக்காண்டி நம்ம நல்லா படிக்கணும், அடுத்தவங்களுக்காண்டி அடுத்தவங்களுக்கு நல்லா படிக்கணும்னு சொல்ல வரல, அடுத்தவங்க என்ன பார்ப்பாங்க, அடுத்தவங்களுக்காண்டி என் பையன் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்னா வந்து நல்ல கல்வியை கொடுக்கணும். நீங்களே உங்கள் பொண்ணுங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா கிளாஸ் வீட்லேயே வந்து எடுக்கலாம். யூடியூப் இப்போலாம் நிறைய சோர்ஸ் இருக்குது, யூடியூப்லாம் நிறைய த்ரூ த யூடியூப் வந்து நம்ம எல்லாமே கற்றுக்கலாம். இப்போ உங்களுக்கு கிளாஸ் இருக்கிற ஸ்டாஃப்ஸ், சீனியர் ஸ்டாஃப், ஜூனியர் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து அவங்களே படிச்சுட்டு வர மாட்டாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க, யூடியூப் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களே என்ன பண்ணலான்னா யூடியூப் மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகுன்னா குறைஞ்சது ஒரு 25 lakhs நீங்கள் ஸ்கூலில் நல்லா இது பண்ணிங்கன்னா 25 lakhs நீங்கள் சேவ் பண்ணலாம். அந்த 25 lakhs மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃப்யூச்சரில் காலேஜ் போகும்போது நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் ஏதாவது நீங்கள் என்ன உங்களோட ஒப்பீனியன், இது வந்து என்னோடய ஓன் ஒப்பீனியன். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.